வீட்ல இருந்தும் கூட மறுபடி இப்ப திரும்ப நாங்க எல்லாம் அவர் பிளாக் கொடுத்திருந்தா நாங்க பிளாக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் பேருக்கு வேலைக்கு போயிட்டோம். பேருக்கு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த சம்பளத்தை இன்னைக்கு தேதி பத்து இன்னைக்கு சம்பளத்தை வாங்குறதுக்கு 4 மணில இருந்து நாங்க ஃபேக்டரிக்கு முன்னுக்கு காத்துக்கிட்டு நிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா முதல் ஸ்டார்டே நாங்க சின்னதுரைய வேணாம் மேனேஜர் மட்டும் இருந்தா பரவாயில்ல சின்னதுரை வேணாம்னு சொன்னோம். அப்ப எங்களுக்கு யூனியன்ல இருந்து வந்து எல்லாமே கதைச்சு முடிச்சு திரும்ப அவங்க சொன்னாங்க. இப்ப மேனேஜர் சொன்னாரு சரி உங்களுக்கு சின்னதுரை வேணாம் தானே, நானு இதுக்கு பிறகு சின்னதுரைய ஃபேக்டரிக்கு விட மாட்டேன் ஆபீஸ்க்கு விட மாட்டேன், எந்த ஒரு வேலையும் ஆளுங்களுக்குள்ள வேலை பாக்குறதா ஆளுங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் பேசுறதா அதெல்லாம் எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன். சம்பளம் போடுறதுல இருந்து சகல வேலையும் ஸ்டொக் ஸ்டோர்ல ஸ்டொக் எடுக்கிறதுல இருந்து பொம்பளாளுக்கு வேலை பாக்குறதுல இருந்து எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்னு மேனேஜர் எங்க ஸ்டாஃப் முன்னுக்கு சொன்னாரு. சொல்லிட்டு எங்க யூனியன் காரங்க பூரா லெட்டர் மூலமா எழுதி வாங்கிருக்காங்க. செஞ்சிட்டு இன்னைக்கு சம்பளத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரமா எங்களை பொம்பளால அவ்வளவு பேரும் ஒபீஸ்ல கெஞ்சாத குறைய கேட்டு பார்த்தோம், எவ்வளவோ போராடி பார்த்தோம். மணி இப்ப 7:30 to 8 ஆக போகுது. இவ்வளவு நேரம் சம்பளம் போடாம இப்ப அட்டன் போலீஸ் நோட் போலீஸ் அவ்வளவு பேத்தையும் கொண்டாந்து வச்சு இல்ல சின்னதோர் தான் சம்பளம் போட்டே ஆகணும் அவரை நான் போட வேணும்னு சொல்ல மாட்டேன் பைபோஸ்ல நிக்கிறாரு மேனேஜர். இதுக்கு பிறகு நாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தி அவங்க எல்லாம் வந்து இப்ப 8 எங்களுக்கு அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி தானே. அப்ப இவ்வளவு நேரம் செஞ்சு இப்ப 8 எங்களை சம்பளத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு பொம்பளை. இதுக்கு பிறகு நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு நாங்க என்ன செய்வோம், இதுக்கான தீர்வு என்ன தான் கிடைக்கும்னே எங்களுக்கு தெரியாது. போன மாசத்துல 3 நாங்க ஸ்ட்ரைக் அடிச்சு சின்னதுரை வேணாம்னு சொல்லிருக்கோம். அப்ப சொல்லி இருக்கக்குள்ள மேனேஜ்மெண்ட் என்ன செஞ்சிருக்கா, சின்னதுரை இட்டு தான் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொண்டாந்துருச்சு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, ஆக்கள் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளல, அவரை எங்களுக்கு முற்றாக வேணாம்னு சொல்லி தான் இருந்தோம். அப்போ அவர்கிட்ட இருந்து காலையில 11 போட வேண்டிய சம்பளத்தை இப்போ நாங்கள் 7:30 தான் நாங்கள் வாங்குறோம். அந்த புளியாவத்த சேர்மன் வந்து பேசி யூனியன் மூலமாக பேசி தான் அதை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ 7:30 தான் சம்பளம் கிடைக்குது எங்களுக்கு. சின்னதுரை வேணாம்னு சொல்லி நாங்கள் போராட்டம்லாம் நிறைய போராட்டம்லாம் செஞ்சிருந்தோம். அது போராட்டம் செஞ்ச நேரத்துலையும் போலீஸை கொண்டாந்து வச்சு நிறைய எங்களுக்கு தொந்தரவுலாம் கொடுத்தாரு. எங்களுக்கு மக்களையும் ரொம்ப பழி வாங்கி இந்த மாதிரி தகாத வார்த்தையில பொம்பளை ஆளுகளையும் பேசி அவங்க ஆளுக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு சின்னதரை தான் கொடுப்பாரு. என்னால் கொடுக்க பெரியதரை நான் பெரிய மனிதராக இருந்தாலும் எனக்கு கொடுக்க இயலாது கொம்பேனி சொன்னிச்சின்னு சொல்லி பெரியதரை சொல்றாரு. கட்டாயமாக சின்னதரை தான் சம்பளம் கொடுப்பாரு. வாங்க இஷ்டம் வாங்க இல்லாட்டி சம்பளம் கொடுக்கலாது, நம்ம பேங்க்ல கொண்டு போட்டுருவோம். அதை அடுத்த எப்ப வாங்கலுமோ உங்களால் வாங்கிக்க முடிக்கணும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பெரியதரை. இப்போ வந்து 7:30 கொண்டாந்து சம்பளத்தை போலீஸை வச்சு ஓஇசி அட்டன் போலீஸ் எல்லாம் கொண்டாந்து எங்களை வச்சு எங்களை மிரட்டி இப்போ சம்பளத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் அந்த சம்பளத்தை இப்போ 7:30 ஆக்கல நான் வாங்கியிருக்கோம். எங்களுக்காக பாதுகாப்புன்னு இப்ப யாரும் இல்ல, மக்களே மக்கள் தான் பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கான பாதுகாப்பு எதோ ஒரு அரசாங்கமும் கொடுத்தா இல்ல, போலீஸும் பாதுகாப்பு கொடுக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். எங்களுக்கான பாதுகாப்பு இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. தலைமை காரியாலய கூட்டுறவு சொல்றேன், ஏன்னா